அல்லேலூயா அல்லேலூயா. எப்போதும் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். இன்றைக்கு உபவாசத்தை பற்றி கூறும்படியாக நான் ஏவப்பட்டேன். ஆகையினாலே உபவாசம் என்ற வார்த்தையை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம். அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசனம் 2வது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை யாராவது படியுங்கள். ஆமென். 15வது வசனம் உபவாச நாளுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அப்படியானால் நாம் உபவாசம் இருக்கிற நாள் எந்த நாளாக இருக்கிறது? பரிசுத்த நாளாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. நம் சண்டை போட்டுட்டு அல்லது ஏதாவது பேசிட்டு வருத்தத்தோட கோபத்தோட அல்லது மற்றவங்களுக்கு மேலே உள்ள எரிச்சலோடு வந்து உபவாசம் எடுக்க முடியாது, அது சரியாக இருக்காது. அதனால தான் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் சியோனுக்காக பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். இந்த பிரயாணத்தின் நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள், குறைகள், குற்றங்கள், பல மகிழ்ச்சி, துக்கம், கண்ணீர், வேதனை, வியாதி, பல போராட்டங்கள் நம்மளை வந்து தாக்குகிறது. இந்த நேரத்தில் நாம் உபவாசித்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அந்த நாள் பரிசுத்தமான நாள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையினாலே பரிசுத்தமாய் நம்மை காத்து கொண்டு பரிசுத்தத்தோடு அந்த உபவாச நாளை நாம் நியமித்து ஜெபிக்க வேண்டும். உபவாசம் என்றால் நாம் ஆகாரத்தை விலக்கி வைத்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறது தான் உபவாசம் என்று சொல்லுகிறது. உபவாசம் நாளை நியமித்து விட்டு நாம் வேலைகளையெல்லாம் அலுவல்களையெல்லாம் செய்து கொண்டிருப்போமானால் அதை எஃபெக்டிவாக இருக்க முடியாது. அது நல்ல ஒரு அதுக்கு நமக்கு அது நமக்கு உள்ளத்தில் சந்தோஷமோ அல்லது ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு மகிழ்ச்சியோ இருக்க முடியாது. வேலை செய்த டயர்டு சரீரத்தில் கஷ்டமும் பலவீனமும் தான் நம்மை தாக்க முடியும். ஆகையினால நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உபவாசம் இருக்கிற நாள் பரிசுத்தமாக இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வேலைகளையும் கூட கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு, அதாவது அன்றைக்கு தன் முக்கியமாக செய்ய வேண்டிய சமையல் வேலை, மற்ற வீடு சுத்தம் பண்ணுங்கிறது வேலை, இதை கொஞ்சம் கொஞ்சம் செய்து வைத்து விட்டு நீங்கள் மற்ற நேரத்தில் உட்கார்ந்து தேவ சமூகத்திலே பாடல்களை பாடி வேத வசனத்தை வாசித்து ஜெபிப்பீர்களானால் அந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அது பரிசுத்த உபவாச நாளாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம உபவாசத்தோடு ஜெபிக்கிறதே கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தரிடத்தில் தான் நாம் ஜெபிக்கிறோம், அவர் சமூகத்தில் தான் போகிறோம், அவரை நோக்கி தான் கூப்பிடுகிறோம். நம்முடைய காரியங்களை மனம் திறந்து அவரிடத்துல சொல்ல முடியும். எல்லா காரியங்களையும் இந்த உபவாச நாளிலே, அதாவது வாரத்தில் ஒரு நாளாவது நாம் உபவாசமாக இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பல வேலைகள் உண்டு, பல நெருக்கடிகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, தெரியாமல் இல்லை என்றாலும் உங்கள் வேலைகளை ஒதுக்கி வைத்து வாரத்தில் ஒரு நாளாவது, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அந்த நாளில் நீங்கள் அமர்ந்திருந்து ஜெபிப்பீர்களானால் அநேக வேதனைகளுக்கு, சோதனைகளுக்கு, கண்ணிகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்காதபடிக்கு, கர்த்தர் முகத்தை தேடாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நாம் பல காரியங்களில் ஈடுபடுகிறபடினாலே பல தோல்விகளை சந்திக்கிறோம், வேதனை அடைகிறோம், கலங்குகிறோம், மனுஷரை தேடி ஓடி போகிறோம், வெட்கப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற குறைபாடுகள். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பிள்ளைகளை உடையவர்கள் கூட பிள்ளைகளை கொஞ்சம் விளையாட வைத்து விட்டோ அல்லது அவர்களை தூங்குகிற நேரத்திலோ நீங்கள் ஜபிக்க அதை தீர்மானித்து கொள்ள வேண்டும், ஜபிக்க வேண்டும். ஜபத்தை முக்கியப்படுத்துங்கள். அதே போல உபவாசத்தையும் முக்கியப்படுத்துங்கள். உபவாசிக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம்.
விசேஷமாக நம்முடைய சபையில அநேக உபவாச ஜபங்களை ஏற்படுத்தி ஜபித்து கொண்டிருக்கிறோம், ஏற்படுத்துகிறார்கள். அந்த ஜபத்தில் அநேகர் வந்து பங்கெடுக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்லுகிறது என்னவென்றால், இது சபையில் வந்து ஜபிக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் தனித்த உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் காரியங்களுக்காக எல்லாம், உங்கள் தனித்த வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய காரியங்கள் மற்றும் உங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழிய காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பீர்களானால் மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், வரும் காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி தருவார். ஆகையினாலே உபவாச நாளை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். சில நேரம் தடை வந்துவிடும், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தடை வந்துவிடும், ஜெபிக்க முடியாமல் ஆகிவிடும். அதை விட்டுவிடக்கூடாது. ஓ, இன்னைக்கு எனக்கு உபவாச நாள், செவ்வாய்க்கிழமை உபவாச நாள், புதன்கிழமை உபவாச நாள், அல்லது வெள்ளிக்கிழமை உபவாச நாள், இந்த நாளில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே அப்படியே திட்டம் பண்ணி கொள்ளுங்கள், தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். தடை வந்தாலும் விட்டு விடாதீர்கள், தொடர்ந்து அதில் பிரயாசப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை நிச்சயமாக தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அதற்குரிய கிருபையை ஆவியானவர் தருவார். நாம் பலவீன பாண்டங்கள் தான், சுகவீனர் தான், நமக்கு பல அலுவல்களும் கஷ்டங்களும் உண்டு. இவற்றின் நடுவிலே ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், ஆவியானுடைய வல்லமை உங்களை திடப்படுத்தும், ஆவியானவர் உங்களை தேற்றவு பண்ணுவார், ஆவியானவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார், அவர் உங்களுக்கு பலனாயிருப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய சுய பலத்தின் மேலே சார்ந்து கொள்ளாதபடிக்கு ஆவியானுடைய பலனில் நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால் நிச்சயமாகவே இந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் எடுக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இது வேத வசனம் அல்லவா, கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இனி 12வது வசனத்துக்கு வருவோம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, இந்த உபவாசம் எடுக்கும்போது நாம் என்ன கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம் என்ற உணர்வு நம்முடைய இருதயங்களில் எப்போதும் இருக்க வேண்டும். அதை நான் முதல்ல சொல்லிவிட்டேன். இப்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில், இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும், அழுகையோடும், அழுது கொண்டு நம்ம உபவாசம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தாழ்த்துகிறோம். தேவ சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் நம்முடைய குறைகளை உணர்ந்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் உடைந்து நொறுங்கி அழுகையோடு ஜெபிக்க வேண்டும். ஆமென், கர்த்தர் அதை விரும்புகிறார். நீங்கள் அதில் அடுத்த வசனத்தில் பார்ப்பீர்களானால், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து. ஹல்லேலூயா. அந்த காலத்துல எல்லாம், பழைய காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் அவளுக்கு ஏதாவது ஒரு துக்க செய்தி வருமானால் உடனே அவர்கள் முதலாவது வஸ்திரத்தை கிழித்து, தாங்கள் உடுத்தியிருந்த வஸ்திரத்தை கிழித்து போடுவார்கள். அப்புறம் சாம்பலை அவர்கள் மேலே போட்டுக்கொள்வார்கள், ரெட்டை உடுத்தி கொள்வார்கள். ரெட்டு என்று சொல்லும்போது சாக்கு, சாக்கு வஸ்திரம், அதை உடுத்தி கொள்வார்கள். இது துக்கத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இதை அவர்கள் அந்த நாட்களில் செய்தார்கள். அதுதான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரங்களை அல்ல எதை கிழிக்க வேண்டும், இருதயத்தை கிழிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் சில நேரங்களில் கல்லாகி விடுகிறது. தேவ சமூகத்தில் வந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு, ஒரு நறுங்குண்ட ஆவியோடு, கண்ணீரோடு ஜெபிக்க முடிவதில்லை. இருதயம் பாரத்தினாலும், பல நெருக்கங்களினாலும், கஷ்டங்களினாலும், சில பாவங்களினாலும், குற்ற உணர்வோடும் இருப்பதினாலே நமக்கு தேவனுடைய அன்பை தியானித்து, அவருடைய சந்தோஷத்தை அனுபவித்து, அவருடைய அன்பினால் நிறைந்து உள்ளம் உடைந்து ஜெபிக்க முடிவதில்லை. இது நம்முடைய குறைவு. கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே, என்னுடைய உள்ளம் உடைந்து நொறுங்கி ஜெபிக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, கிருபை தார் ஆண்டவரே. வஸ்திரத்தை கிழிக்க சொல்லவில்லை, அல்லது துக்கத்துக்கு உரிய எந்த காரியத்தையும் செய்ய சொல்லவில்லை. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது உபவாசத்தோடு, அடுத்தபடி செய்ய வேண்டியது அழுகையோடு வர வேண்டும். அழுது ஜபிக்கிற சில பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து அந்த அனுபவத்தில் நீங்கள் இன்னும் பெருகுவீர்களாக.
அழுகை வராதபடிக்கு வரட்டு ஒரு உணர்வோடு உதடுகளினே மாத்திரம் ஜெபித்து கொண்டிருந்தால் அதற்கு பிரயோஜனமே இல்லை. கத்திற்கும் நமக்கும் உறவு இல்லை, துண்டிக்கப்பட்டு கிடக்கிறது. ஏதோ அப்படியே வாயில சொல்லி சொல்லி இதை ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், அதில் பயனற்றதாய் போய்விடும். இருதயத்திலிருந்து நம்முடைய ஜபம் வர வேண்டும், இருதயத்திலிருந்து அந்த உணர்வுள்ள வார்த்தைகள் வர வேண்டும். ஆகையினாலே அழுகையோடு வர வேண்டும். உபவாசம் மட்டும் போதாது. அடுத்தபடி அவர் சொல்கிறார், அழுகையோடும் புலம்பலோடும். புலம்பல் ஒரு பாருங்க, இப்போ தேசத்தில் காணப்படுகிற காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த வேதனைக்குரிய காரியங்களாக இருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக துர்ச்செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. கிழக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் துர்ச்செய்திகள் தான் நானா திசைகளிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது தேவ பிள்ளைகள் உணர்வடைந்தால் நன்றாக இருக்கும். தேவ பிள்ளைகள் இதை உணர்ந்து தேவ சமூகத்தில் புலம்பி கதறி அழுது ஜெபித்தால் இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும், நன்மை உண்டாகும். நாம் இந்த ஆபத்துக்கு தப்பித்து கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. நாம் இந்த ஆபத்தில் சிக்கி விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுவித்து காத்து கொள்ளுவார். ஆகையினால இந்த நாட்களில் உபவாசத்தோடு மட்டுமல்ல, அழுகையோடு மட்டுமல்ல, புலம்பி ஜெபிக்க சொல்லுகிறார். புறாவை போல புலம்பிக் கொண்டிருக்க வேண்டும். புறா பாருங்க, ஒரு பட்சி, அதாவது ஒரு கபடற்ற பட்சி. மற்ற புறாக்களோடு மற்ற பறவைகளோடு இந்த புறா சேர்ந்து வாழாது. ரெண்டு புறா ஆணும் பொண்ணும் சேர்ந்து வாழும். அதில் ஒரு புறா செத்து போய்விட்டால் இந்த அடுத்த புறா என்ன பண்ணிட்டு இருக்குமாமா, அழுதுகிட்டே கூவிக்கொண்டே இருக்க. புறாவை போல் கூவினேன் இசைக்கியா ராஜா சொல்லுகிறார். அது கூவிக்கொண்டே அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருக்கும், எதுவும் சாப்பிடவும் செய்யாது. கடைசியில் அந்த புறா அப்படி கூவி 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 புலம்பி 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 அழுது அழுது அப்படியே செத்து போயிடுமா. அப்படி ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. ஆகையினாலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அழுது ஜெபிக்கிற நாம் அவரை குறித்த ஏக்கத்தோடு இருக்க வேணும். புலம்பி நம்ம இந்த தேசத்தில் காணப்படுகிற கஷ்டங்களை நினைத்து வேதனைகளை நினைத்து நம்ம இதெல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை, எல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் தான். இவைகளை தேவ சமூகத்திலே சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்க கத்த சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புறாவை போல புலம்பிக் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மணவாளன் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், அவர் மணவாட்டியை சேர்த்து கொள்ள போகிறார். நாம் இந்த நெருக்கமும் பாடும் கஷ்டமும் நிறைந்த உலகத்திலே கொஞ்ச கால வாழ்க்கை, கொஞ்ச காலம்தான். இனி ஒரு சொற்ப நாட்களே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வருகை எப்போது என்று தெரியாது, நினையாத நேரத்தில் வந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 21:36 சொல்லப்பட்டிருக்கிறது, இவை எல்லாவற்றுக்கும் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏனென்றால் முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது கண்ணியை போல உலகம் பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் கண்ணியை போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கண்ணி போடப்படுமானால் கண்ணிக்குள்ளே சிக்கிவிட்டால் வெளியே வருவது கஷ்டம். கண்ணி, அதுபோல இந்த பூமியில அநேக கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணிக்குள்ளே தேவ பிள்ளைகள் சிக்கிவிட்டால் வெளியே வருவது கஷ்டம், அது கடினமான காரியம். கண்ணி கழுத்தை இறுக்கிவிட்டால் அது அவ்வளவுதான், முடிவுதான். ஆகையினாலே நீங்கள் இவை எல்லாவற்றுக்கும் தப்பி என்று சொல்லுகிறார் இயேசு. இவை எல்லாவற்றுக்கும் தப்பி கண்ணியை போல வருகிற நெருக்கடியான இந்த நாட்களிலே நாம் இவை எல்லாவற்றுக்கும் தப்பி என்ன செய்ய வேண்டும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உணர்வடைகிறீர்களா? இது உங்களுக்கு உள்ளத்தில் ஆழத்தில் கிரியை செய்கிறதா இந்த வார்த்தைகள்? கர்த்தருக்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தத்தோடு மகிமையோடு தேவ சாயலை தரித்தவர்களாக அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்படாதபடிக்கு ஒரு நாள் நிற்க வேண்டும். அந்த நாளுக்காக இப்போதுதான் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்க, இனி யோவால் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு வரலாம். இப்பொழுதே உபவாசத்தோடும்
அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கத்தச் சொல்லுகிறார். எந்த இருதயம்? எப்படி இருதயம்? முழு இருதயம். கள்ளத்தனமா திரும்பக்கூடாது. ரெண்டு நாள் மனம் திரும்பி ரெண்டு நாள் நல்ல உற்சாகமா நல்லா இருக்கிறது. அப்புறம் பழைய குருடி கதவு தரடின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது போல பழைய வழிக்கு போய் விடுகிறது. இதை கத்தர் விரும்பவே இல்லை. கத்தர் சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லார். ஹோல் ஹார்ட், முழு இருதயம், முழுமையாய். கத்தருக்கு அல்லாம வேற இந்த உலகத்துக்கோ, உலக ஆசாபாசங்களுக்கோ, உலக சிற்றின்பங்களுக்கோ, உலக கவலைகளுக்கோ இங்க இடமே இருக்கக்கூடாது, கொடுக்க கூடாது. ஒருவேளை வந்து ஒட்டிவிடும், வந்து உங்களை வந்து உங்கள்கிட்ட மோதும், பல விதத்திலும் வந்து மோதும். அது மோதி அடிக்கிற சாத்தான் வந்து உங்களை ஏமாற்ற பார்ப்பான். உடனே கவனித்து உணர்ந்து அதை வெளியே தள்ளிவிட வேண்டும், அதை உதறி போட்டு விட வேண்டும். நான் அநேக இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், நம்ம அதாவது கையிலையோ நம்ம ட்ரெஸ்லையோ ஒரு கம்பளி பூச்சின்னு ஒரு பூச்சி உண்டு, தெரியுமா உங்களுக்கு? இந்த கம்பளி பூச்சி வந்து விழுந்துருச்சுன்னா, நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து விழுந்துருச்சு, அல்லது கையில் வந்து விழுந்துருச்சு, காலில் வந்து ஏறிடுச்சு, அப்போ என்ன செய்வோம்? சரி பரவாயில்ல, நல்ல கம்பளி பூச்சி பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, ஏறிட்டே போகட்டும் அப்படின்னு விடுவோமா? விடுவோமா? இங்கே இருக்கிறத பார்த்தா அப்படிதான் செய்வீங்க போல இருக்கு. உடனே என்ன செஞ்சிருவோம்? கையை வச்சு அல்லது ஒரு குச்சியை எடுத்து அப்படியே உதறி தட்டி தூர தள்ளிடுவோம். இதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக வருகிற போராட்டங்களை அதில் நிலைத்திருக்க கூடாது, அது உதறி தள்ளிவிட வேண்டும். இந்த கம்பளி பூச்சி எவ்வளவு வேகமா தட்டுவோமோ அப்படியே தட்டி விட வேண்டும், அதை தள்ளி விட வேண்டும். சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு தள்ளிவிட வேண்டும். தள்ளாட்டி அது நம்மளை அமைக்கி போடும், உள்ள ஏறி உட்காந்து விளையாடி அப்புறம் அப்படியே சொரிஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? கம்பளி பூச்சி இருந்த ஏறிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரே ஊரல், கொஞ்ச நேரத்தில் வீங்கிரும், வெறும் பெரும் கஷ்டமாகிவிடும். இப்படிப்பட்ட நிலைமை, இதை நான் சரீரத்தில் வர்ற காரியத்தை உங்களுக்கு உதாரணமாக சொல்லி தருகிறேன். ஆகையினால இப்படிப்பட்ட கவலைகள், பாரங்கள், பாவங்கள் உங்ககிட்ட எது வந்து, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு போராட்டங்கள் உண்டு, அவைகளையெல்லாம் அப்படியே உதறி தள்ளிவிட வேண்டும். இல்லாவிட்டால் ஜெயமாய் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவும், பொறுமையோடு ஓடுவோம். ஹாலேலூயா! நம்முடைய ஜீவகிரீடம் பெறும் வரைக்கும், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும் நேரம் வரைக்கும் பொறுமையோடு ஓடுவோம், கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹாலேலூயா! இந்த இடத்துல வருவோம் முழு இருதயத்தோடு. அதுக்கு தான் நான் இந்த காரியங்களை எல்லாம் சொன்னேன். முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களையும், நம்முடைய வீக் பாயிண்ட், நம்முடைய தோல்விகள், அபஜயங்கள், குறைகள், ரகசிய பாவங்கள், கண்களினால் வருகிற கேடுகள் அல்லது வார்த்தையினால் வருகிற கேடுகள், எது இருந்தாலும் சரி, அதை கர்த்தரிடத்தில் மனம் திறந்து சொல்லிவிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா! தயங்கவே கூடாது. நம்ம மற்ற நமக்கும் எனக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, நான் என்ன குற்றம் இல்லாதது போல பேசி பேசி அவங்களே குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி அவங்க காரியத்தையே சொல்லுவேன். நான் நல்லவள போல நடிச்சுக்குவேன் இல்லையா? இப்படி மனுஷ இயல்பு இதுதான். ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா, நம்முடைய நல்ல நீதியின் காரியங்களே, நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி சொல்லி, அவ தான் தப்பு, அவ தான் குற்றம், அவ தான் சண்டை போட்டா, அவ தான் பேசுனா, அவ தான் சொல்லி முடிச்சிருவோம். அதுபோல் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எங்கள் வீட்டுக்காரர் தான் இப்படி பேசினாரு, நானும் பேசினேன், அவர் இப்படி செஞ்சார், நானும் செய்தேன், அவர் என்ன இப்படி மோதினாரு, நானும் மோதினேன், பிள்ளைகள்கிட்ட இப்படி நடந்து கொண்டேன், அவர்கள் இப்படி செய்தபடினாலே நான் அவர்களை இப்படி செய்தேன் என்று பல காரியங்களை நியாயம் பேசி முடித்து விடுவோம். ஆனால் தேவ சமூகத்தில் இப்போ மனுஷர் முன்பாக பேசிவிடலாம், கர்த்தர் சமூகத்திலே போகும்போது குற்றத்தை குற்றமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டு பேருக்கு கஷ்டங்கள் வருமானால், ஆண்டவரே நான் பேசுனது தப்பு தான்ப்பா, ஆமாம் அவங்கக்கிட்டையும் சொல்லணும், நான்
சம்பந்தப்பட்டவர்களிடத்திலும் நான் பேசினது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர்களிடத்திலையும் கேட்க வேண்டும். கர்த்தரிடத்திலே அப்பட்டமா அதை திறந்து சொல்ல வேண்டும். ஒன்றையும் மூடி மறைக்க கூடாது, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நாம் உணர்ந்து சொல்லி அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகையினால் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே திரும்புவோம். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு வந்து நிறுத்துவார், இன்னும் பரிசுத்தப்படுத்துவார், இன்னும் மகிமையடைய செய்வார், இன்னும் மேன்மையாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கிட்ட கிடைக்குமா நமக்கு ஆசீர்வாதம்? இங்கே போனால் கிடைக்குமா? அவங்க தருவாங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க தருவாங்களா? அம்மா அப்பா தருவாங்களா? அல்லது அந்த பணக்காரங்க நமக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்வாங்களா? எப்படி நாடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கர்த்தரிடத்திலே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் தேடுவீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அத்தனையும் அறை வீட்டுக்குள் இருந்தே பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிச்சயமான காரியம். அந்த எஸ்தர் அப்படிதான் ஜெபிச்சாங்க இல்லையா? தேசத்திலே பயங்கரமான அழிவு, யூத ஜனங்களெல்லாம் இந்த சத்ரு தன்னுடைய சதி திட்டத்தினாலே கொல்றதுக்கு இருக்கிறான். இப்படி பயங்கரமான அழிவு நேரிட போகிறது. அது எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்லி அனுப்புனதும் எஸ்தர் சொல்லுகிறார், அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நானும் என்னுடைய தாதிமாரும் உபவாசம் செய்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான், நான் வசனங்களை எடுக்கவில்லை, நீங்கள் வீட்டில் சென்று அதை படித்து கொள்ளலாம். பாருங்க, நானும் என் தாதிமாரும் கூட சேர்ந்தவங்களையும் சேர்த்து கொண்டு அவள் ஜெபிக்கிறாள். அது மட்டுமல்ல, நீங்களும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் என்று மொர்தெகாய் இடத்துல சொல்லி அனுப்புகிறான். அப்போ அந்த யூத குலன் முழுவதுமாகவே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள், கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். இனி கொஞ்ச நேரத்தில் அழிவு வரப்போகிறது, சாவு வரப்போகிறது. 127 அகாஸ்வேரு ராஜா ஆட்சி செய்த நாடுகள் அத்தனையிலும் யூதர்களை சங்கரிக்க போகிறான் சத்துரு. இதை அறிந்தவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், உபவாசித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் மௌனமா இருந்தாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்துக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நாம் உபவாசிக்காததுனாலே, சரியான விதத்திலே கர்த்தருடைய முகத்தை தேடாததுனாலே, அழுது புலம்பி கதறி ஜெபிக்காததுனாலே கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கும் நம்முடைய தேசத்துக்கும் இவ்விதமான ஒரு ரட்சிப்பை தருவதற்கு வல்லவராயிருக்கிறார், ஒரு எழுப்புதலை தருவதற்கு வல்லவராயிருக்கிறார், ஒரு பெரிய முன்மாரியும் பின்மாரியும் அனுப்பும்படியாக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், தேசத்தின் அவல நிலையை நினைத்து ஒரு நிமிஷம் ஆண்டவரே இறங்குமாப்பா, எங்கள் தேசத்துக்கு இறங்குமாப்பா, எங்கள் தேசத்துக்கு இறங்குமாப்பா, எங்கள் தேசத்துக்கு இறங்குமாப்பா, எங்கள் தேசத்துக்கு இறங்குமாப்பா. ஹோலி பரதனமாலயா ரகது நம ஷபாலயா லிரோரதனமி ஹோலியா ரகஸ்மினி மெஷமெனோ லிடா கபூரி மெனவோர வஷபாலதியோ. கத்தர் இறங்குவீராக, கத்தர் இறங்குவீராக. அந்த யூத குலத்துக்கு இறங்கினது போல ஆண்டவரே எங்களுக்கும் இறங்கும்படியாக நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கேட்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இறங்குமையோ, எங்கள் தேசத்துக்கு இறங்கும். ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா, ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா, விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. பரத்திலிருந்து பின்மாறியும் முன்மாறியும் கர்த்தர் அனுப்புவீராக, வர்ஷிக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எங்கள் தேசத்தில் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ளவர், கர்த்தர் வல்லமை உள்ளவர். எல்லாரும் கொஞ்சம் ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம்.
ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ளவர், கர்த்தர் வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய வல்லமை குன்றி போகவே இல்லை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை. நம்முடைய பக்கத்தில் தான் தடை இருக்கிறது, நம்முடைய பக்கத்தில் தான் குறை இருக்கிறது. நம்முடைய ஜபம் போதாது, நம்முடைய உபவாசம் போதாது, நம்முடைய கண்ணீர் போதாது, நம்முடைய புலம்பி கதறி அழுகிற அனுபவம் போதாது. ஹோலி மைடிலோ லிட்டதனாலியோ நமஷமாலியோ கிருபை தாருமப்பா, அடியாளுக்கு கிருபை தாருமப்பா, அடியாளுக்கு கிருபை தாருமப்பா. அடியாளர்கள் யாருக்கு, எல்லாருக்கும் அந்த கிருபையை நீர் ஊற்றி தருவீராகப்பா. ஏசப்பா சோத்ரம் 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 சோத்ரம். கெஞ்சி கேட்கிறோமையோ, கெஞ்சி கேட்கிறோமையோ, ஒரு ரட்சிப்பு வரட்டுமையோ அப்பா. ஒரு எழுப்புதலின் தீ பற்றி பிடிக்கட்ட ஆண்டவரே. ஒரு முனையிலிருந்து கடைசி முனை வரைக்கும் தேசத்திலே ஒரு ஆண்டவரே பரலோக அக்கினி பற்றி பிடிக்கும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிசய கிரியைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் நீர் ஜீவனை கொடுத்த உம்முடைய திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேறட்ட ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் ஆண்டவர் வீணாய் போய்விட வேண்டாம் ஆண்டவரே. எதிர்க்கிறவர்களை சந்திப்பீராக, அறிவீனமாய் பேசுகிறவர்களை சந்திப்பீராக, புத்தீனமாய் செயல்படுகிறவர்களை சந்தித்து ரட்சிப்பீராக ஆண்டவரே, ரட்சிப்பீராக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயமாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடு. உற்சாகமா விசுவாசத்தோடு பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்தா கூட வேண்டாம் போல இருக்குது உங்க பாட்டை பார்த்தா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆவலுள்ளவராய் காத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பாகத்தில் தான் குறை. நாம் சோர்ந்து கிடக்கிறோம், தளர்ந்து கிடக்கிறோம், நாம் நிர்விசாரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் நோவா காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளம் அவர்களை வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தை பார்த்தீங்களா? உணர்வு இல்லை, உணர்வே இல்லை. என்னதான் சொன்னாலும் உள்ளத்தில் உணர்வு, உள்ளத்திலிருந்து தான் வர வேண்டும். உணர்வு இல்லாத ஜனங்களாய் நோவாவின் காலத்தில் இருந்தது போல தான் மனுஷகுமார் நாட்களும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே தான் இந்த நாட்களும் நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளம் அவர்களை வாரி கொண்டு போகும் வரைக்கும் உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்து விடக்கூடாது தேவ பிள்ளைகளே. அது உணர்வடைவோம், கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம், கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக ஜெபித்து கொண்டே இருப்போம். மீதி உங்களுடைய குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், உங்களுடைய வருமானத்தின் காரியங்கள் எல்லாரையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதான் இயேசு சொல்லும்போது சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்படும் இயேசு சொன்னார். இயேசு சொன்னார். நீங்கள் அஞ்ஞானிகள் இவைகளெல்லாம் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குதா? போதும். உடுக்கிறதுக்கு துணி இருக்கா? போதும். இன்னும் 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 அட்டைக்கு ரெண்டு குமாரத்திகள் உண்டு. அது என்ன குமாரத்திகள்? தா தா என்று சொல்லுகிற ரெண்டு குமாரத்திகள் உண்டாம். வேதவசனம் நான் சொல்லலை, அட்டைக்கு ரெண்டு குமாரத்திகள். அது என்ன?
தாத்தான்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரி இந்த உலக காரியங்களே பார்த்து பார்த்து தாத்தா தாத்தான்னு கேட்டுட்டு கொண்டுறாதபடிக்கு சாப்பிட இருக்கா போதும், கொடுக்கறதுக்கு துணி இருக்கா போதும் என்று இருக்க கடவும். மற்ற உலகத்துக்குரிய காரியங்களை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நாடி தேட சொல்லப்படவே இல்லை. நம்ம இன்னைக்கு எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நான் அதை சொல்ல நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. ஓலை குடிசை வீட்டில் தான் குடியிருந்தாங்க முன்னோர்கள். ஆதி காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க, முதல்ல ரட்சிக்கப்பட்டவங்க குடிசை வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஞ்சி தண்ணி தான் கிடைக்கும். கஞ்சியில் உள்ள அந்த சோறு கூட கிடைக்காது, தண்ணி தான் கிடைக்கும். அப்புறம் இந்த கப்பக்கிழங்கு, என்ன கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அது கொஞ்சம் கிடைக்கும், அதை கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க. எப்படா சாப்பிட்டும் சாப்பிடாமலும் வயிறை இறுக கட்டி வச்சுட்டு அவங்க வேலைகளை, காலையில் வேலைக்கு போவாங்க, மண் வெட்டியும் இதில் போட்டுட்டு உழுகிறவங்க ஏரையும் பிடிச்சிட்டு இந்த காளையும் இது பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போவாங்க. கடினமான வேலை, வெயில் என்று பாராமல் மழை என்று பாராமல் கடின வேலை. வேலை செய்து வீட்டுக்கு வந்ததும் எனக்கு சாப்பாடு போடணும், மனைவியை அடிக்க மாட்டார், மனைவிட்ட கேட்க மாட்டார், ஏதோ இருந்தால் குடிப்பார். அந்த குளத்துக்கோ ஆற்றுக்கோ போய் நல்லா குளித்து வேற இருந்த சுத்தமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நேராக ஜப வீட்டுக்கு ஓடி வருவார். ஓடி வந்து நெடு முழங்காலில் நின்று கத்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்து மகிழ்ச்சி அடைவார். பரிபூர்ணமிட சந்தோஷமாக இருந்தார்கள் ஆதி காலத்தில் இருந்த தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா! உங்களுக்கும் பலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்படி இருந்து கத்தரை ஆராதித்தார்கள். இன்றைக்கு எல்லா வசதியும் இருக்குது, எல்லா சொகுசும் இருக்குது, எல்லா காரியத்திலும் நமக்கு ரொம்ப சொகுசு தேடிட்டோம். ஆண்டவர் சமூகத்தில் வர்றதில் மாத்திரம் குறைபட்டு விடுகிறோம். கத்தர் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்படி இருக்க வேண்டிய நேரம் இதல்ல. தேவ பிள்ளைகளே, நாம் விழிப்படைவோம், உணர்வடைவோம், எழும்பி பிரகாசிப்போம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ வசனத்துக்குள்ளே வருவோம். 15வது வசனத்தை, 12வது வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை கூட நான் படிக்கிறேன். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கத்தச் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கத்தடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஹலலூயா! 21வது வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். 23வது வசனம், சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா! கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்த்தீர்கள், அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாம் அழுகையோடு உபவாசத்தோடு அவர் முகத்தை தேடும் போது அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா! நம்முடைய கூப்பிடுதலுக்கு நிச்சயம் செவி கொடுப்பார். அவர் பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லியிருக்கிறார். முன்மாரியையும் பின்மாரியும் அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் கர்த்தருக்குள் கம்பீரமாய் பாடுவோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே செய்வார். நாம் ஒரு கல்லையோ மண்ணையோ விக்கிரகத்தையோ நோக்கி கூப்பிடவில்லை, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தர் ஜீவிக்கிறார், கர்த்தர் உயிரோடு எழுந்தவர். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே சபைக்குள்ளே கிரியை செய்யுமானால் அதில் பெரிய காரியங்கள் நடைபெறும். ஹல்லேலூயா! சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ளே, நம் குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய சபைக்குள்ளே நடைபெறுமானால் அது எவ்வளவு பெரிய வல்லமையாக இருக்கும், எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அப்போ சில காலத்தில் நடந்த கிரியை இந்த நாட்களில் நம் நடுவிலே, நம் நாட்களிலே, நம் கண்கள் காணும்படியாக நடக்க வேண்டும். அதற்கு நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டும்.
யோவேல் 2:12 சொல்லப்பட்ட காரியத்தை நாம் செய்வோமானால் கர்த்தருக்கு தடையே இல்லை. அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஆவலோடு நம்முடைய முகத்தை, நம்முடைய அவல நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் கலங்கி கொண்டிருக்கிறார், வேதனையோடு இருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிட மாட்டார்களா? என்னிடத்தில் உபவாசத்தோடு வரமாட்டார்களா? அவர்கள் என்னை நோக்கி அழுது புலம்ப மாட்டார்களா? அவர்கள் தங்கள் காரியங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்று அவர் மனவேதனையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி கூட இந்த நினைவே பட்டணத்தில் வந்த அழிவை குறித்து கர்த்தர் சொன்னபோது அவன் பிரசங்கித்தான். பிரசங்கிக்கும் போது அவன் 40 நாள் தான் இனி இருக்கிறது நினைவேக்கு கவுழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்னதும் உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? யோனா தீர்க்க தரிசனம் 3:5 அப்பொழுது நினைவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். பாருங்க, அது ஒரு தேவனை அறியாத ஒரு தேசம். அந்த தேசம் தேவன் அவருடைய பாவம் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டினபடினாலே தீர்க்க தரிசி அனுப்புகிறார். 40 நாளுக்குள்ள நினைவே கவிழ்க்கப்பட்டு போய்விடும் என்ற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டது அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா விசுவாசித்தாங்க. அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தாங்க. அப்புறம் உபவாசம் செய்யும்படி கூறி பெரியோர் சிறியோர் எல்லாருமே தேவ சமூகத்தில் ரெட்டுடுத்தி தாழ்மையாய் நடந்து கொண்டார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா இதை கேள்விப்பட்டதும் அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்தான். தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலத்தி போட்டான், ரெட்டை உடுத்தி கொண்டான், சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ஒரு தானும் தன்னுடைய பிரதானிகளும் எல்லாம் சேர்ந்து ஒரு நிர்ணயம் ஒரு திட்டம் பண்ணுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? எல்லாரும் நினைவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள் என்று ராஜா கட்டளையிட்டான். எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் பார்த்தீர்களா? இதை கர்த்தர் பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த நினைவே ஜனங்களின் புலம்பலும் கதறலும் அவர்கள் தாழ்மையாய் ரெட்டுடுத்தி சாம்பலிலே புரண்டு உபவாசிக்கிறாங்க. சிறியோர் பெரியோர் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, தேசத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, ஆடுகள் மாடுகள் ஒன்றும் அதுக்கு சாப்பாடு போடலை, புல்லு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, தண்ணி கூட குடிக்கல அந்த மிருகங்களுக்கு. எப்படிப்பட்ட உபவாசம்! தேசம் முழுவதுமாக அந்த சேர்ந்து உபவாசிக்கிறார்கள். தேவன் பார்த்தார், அவர் மௌனமாக இருக்கவில்லை, பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நினைவே கர்த்தர் ரட்சித்தார். பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். கர்த்தர் சமூகத்திலே தாழ்மையாய் நடந்து கொண்டார்கள். உபவாசம் பண்ணினார்கள். ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து புரண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அதிசயம் செய்தார், நினைவேயே ரட்சித்தார். அன்று நினைவேக்கு ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கு ரட்சிப்பை தராமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் முதல்ல சொன்னபோது நம் பாகத்தில் தான் கூறேன், இங்கே தான் தவறு, இங்கே தான் சரியாக கர்த்தருக்கு சில காரியங்களை ஜபிக்க வேண்டிய பிரகாரம் ஜபிக்கவில்லை, உபவாசிக்க வேண்டிய பிரகாரம் உபவாசிக்கவில்லை. பாருங்க, நான் சொல்கிறேங்க, என் சரீரத்துக்கு ரொம்ப டயர்டு, ரொம்ப கஷ்டம், ரொம்ப பலவீனம், இனி இன்னும் சில சொல்லுகிற பல வியாதிகள் எனக்கு இருக்குது, அதனால் செய்ய முடியாது. எல்லாம் இருக்கு, இருக்கட்டும் தேவ பிள்ளைகளே. நீங்கள் சாப்பாட்டை ஒதுக்கி வைத்து விட்டு வேத புஸ்தகத்தோடு தனித்து போய் உட்கார்ந்து ஜெபித்து தேவ முகத்தை தேடி பாருங்கள், உங்கள் பலவீனம் போய்விடும். ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபம் செய்யாததுனாலே அநேக வியாதிகள் நம்மை வந்து தாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உபவாசித்து ஜெபிப்பீர்களானால் உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை ஆகும். நீங்கள் கேட்கிற ஜெபத்துக்கு பதில் தரும். தேசத்துக்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அது டெஸ்ட் பண்ணி பாருங்க தேவ பிள்ளைகளை. அன்றைக்கு ராஜாத்தி, எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார்களே, அரண்மனையில் எப்படி ராஜ சாப்பாடு இருந்திருக்கும்? எப்படி அவர்கள் அந்த 3 நாளும் அதை தள்ளி வைத்தார்கள்? எப்படி அதை ஒதுக்கி வைத்தார்கள்? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கடினமாக இருக்கிறதோ உங்களுக்கு கேட்பதற்கு,
இல்ல தேவ பிள்ளைகளே, லகுவான வழிதான். என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயிருந்தார்கள். அஞ்சு வயசு பிள்ளை மேல 10 கிலோ எடைய தூக்கி வைப்பாங்களா அவங்க அப்பா? வைப்பாரா? வைக்க மாட்டார் இல்லையா? நம்ம தேவனுக்கு நம்ம பிள்ளைகளாகிய நாம் எப்படி எப்படி அதை சுமக்க முடியுமோ அதை தான் வைப்பார். நுகம் மெதுவாக இருக்கு, சுமை லகுவாக இருக்கு. லகுவானது தான், வெளியே நின்று கேட்கறதுக்கு தான் இது பெரிய கடினம் போல தெரிகிறது. ஆனால் அதிலே நீங்கள் பழகி விட்டீர்களானால் உங்களுக்கு மிகுந்த லகுவாக இருக்கும். அது ஆசீர்வாதமாக இருக்கும், பாக்கியமாக இருக்கும். ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்துவார். ஆமேன். வயதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கிறோமே, அந்த அன்னாள் என்ற விதவையானவர்கள் என்ன செஞ்சாங்க? தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்து ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். இரவும் பகல் அவங்க சாப்பிடவே இல்லை, தேவாலயத்தை விட்டு போகவும் இல்லை, அங்கேயே தான் இருந்தாங்க. எப்படி இருந்திருப்பாங்க? அவங்களுக்கு வயது எத்தனை தெரியுமா? 84. இது என்ன கட்டுக்கதையா? வேத புஸ்தகம் ஜீவனுள்ள வார்த்தை, உண்மையுள்ள வார்த்தை. இந்த சொற்கள் எல்லாம் பொன் வெள்ளி குகையில 7 தளம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு போன சுத்த சொற்கள். கத்துடைய வார்த்தை பொய்யுறையாது. அப்படி அவங்க செஞ்சிருக்காங்க. இப்ப நமக்கு முடியுமா? முடியாதா? ஹாலேலூயா! கரங்களை உயர்த்தி நல்ல சோத்திரத்தை பண்ணுவோம். ஹாலேலூயா! கத்தர் பலப்படுத்துவார், கத்தர் பலப்படுத்துவார், கிருபையை தருவார். கத்தரத்தில் கிருபையை கேளுங்கள். ஹாலேலூயா! உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சபை ஆசீர்வதிக்கப்படும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும். கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக காத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவாதி தேவனே, சோத்திரம், 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 சோத்திரம். கத்தாவே நமக்கு ஸ்தோத்திராண்டவரே, சோத்திரம். முழங்காலில் நிற்க முடிந்தவர்கள் முழங்காலில் நின்று கத்தரை நோக்கி தாழ்மையோடு ஜெபிக்கலாம். தேவ பிள்ளைகளே, கண்ணீரோடு இருதயம் உடைந்து உள்ளம் நொறுங்கி ஜெபிக்கலாம். உபவாசித்து ஜெபிக்க கத்த நமக்கு கிருபையும் பலனையும் தருவாராக. ஹாலேலூயா! விரும்பி கேளுங்கள், கத்தர் உங்களுக்கு நிச்சயம் அந்த பலனை தர முடியும். அவரால் முடியும். அவரிடத்தில் வல்லமையும் கிருபையும் இருக்கிறது, பலன் தாராளமாக இருக்கிறது. நாம் தான் அவருடைய வல்லமையை குறைத்து போடுகிறோம். கத்துடைய வல்லமையை நம்முடைய அவிசுவாசத்தினாலே குறைத்து போடுகிறோம். கத்துடைய வல்லமையை நம்முடைய சொந்த விருப்பங்களை செய்து குறைத்து போடுகிறோம். ஹல்லேலூயா! கத்தரது விரும்பவில்லை. இன்றைக்கு உள்ளம் திறந்து, மனம் திறந்து, ஆமேன், உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் திரும்புவோம். முழு இருதயம், முழு இருதயம். கொஞ்சம் அங்கே ஒதுக்கி வச்சிடாதுங்க. எனக்கு கொஞ்சம் இது இருக்கட்டும், ஏன் விருப்பப்படிச்சு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்காதுங்க. முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல, கர்த்தர் யார், கர்த்தரிடத்துல திரும்புங்கள், கர்த்தரிடத்துல திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய வல்லமை பெரியது. ஆமென். ஹல்லேலூயாவுடைய கிருபை மாறாதது. ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். வாய் திறந்து கொஞ்சம் சத்தமா ஜபிக்கலாமே. ஹல்லேலூயா! உள்ள உடைந்து ஜபிக்கலாமே. எவ்வளவு சத்தமா ஜபிக்க முடியுமோ ஜபிங்க தேவ பிள்ளைகளை. ஆமென். கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார், வந்திருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார், உங்கள் நடுவிலே நிற்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார், கேட்கிறார், மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நீங்க சொல்லுங்க, மனம் திறந்து சொல்லுங்க. எனக்கு ஜபிக்க முடியல இயேசுவே, இயேசுவே, எனக்கு அழுது ஜபிக்க முடியலப்பா, உபவாசிக்க முடியலப்பா, ஆண்டவர் கண்ணீர் விட முடியல, ஆண்டவர் கிருபை தாங்கப்பா, உள்ளதை சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. முழு இருதயத்தோடு அவரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹத்னா மஷாய் பிலோல் அஸ்பரதியா. கர்த்தர் உதவி செய்யப்பா, கர்த்தர் உதவி செய்யப்பா. ஆமென். நாங்கள் சொற்ப பேராக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் பெரியவராக இருந்து எங்கள் நடுவிலே வல்லமையான கிரியைகளை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், சோத்திரம். வல்லமை உள்ளவர், எங்களுக்கு மகிமையானவர்களை செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. சோத்திரம், 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 சோத்திரம். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உபவாசிக்க கிருபை தாருங்கப்பா. அழுது புலம்பி கதறி ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. அரை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிட கிருபை தாங்கப்பா. இயேசுவே, சோத்திரம், 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 சோத்திரம்.
சோத்ரம் 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 சோத்ரம். அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடக்கிறவதாரோ அந்த ரங்கத்தில் கேட்கும் போது, அப்பா தேவன் எங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் செய்ய வல்லவரா இருக்கிறீரே. க்ளோரி க்ளோரி வெளியரங்கமாய் பதில் தருகிறவர், அந்தரங்க கண்ணீருக்கு வெளியரங்கமாய் பதில் தருகிறவர், அந்தரங்க உபவாசத்துக்கு வெளியரங்கமாய் பதில் தருகிற எங்கள் பரம பிதா, ஹல்லேலூயா. நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். ஆமே. தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, எங்கள் பிள்ளைகள் நடுவில் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். எல்லாம் தாறுமாறாகி கொண்டு வருகிறது, கொடுமை பெருகி கொண்டு வருகிறது, அநியாயம் அக்கிரமம் பெருகி கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் ஆண்டவரே ஜனங்கள் துணிகரக்காரராய் மாறிவிட்ட கொடுமையான நேரங்களிலே கர்த்தாவே நாங்கள் சொற்ப பேராயிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுதல்களுக்கு பதில் தர நீர் போதுமானவராக இருக்கிறீரப்பா. உமக்கு சோத்ர கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்யுங்கப்பா, கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்யுங்கப்பா, அசைவாடி கிரியை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசம் பயந்து கொண்டிருக்க வேண்டாம், தேவ ஜனங்கள் பயந்து கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் செய்கிற காரியமும் பெரியதா இருக்கிறது, அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிடத நமௌரி ஆமால யாது நமால யாரையோ ரிடத நமாரய ஷமீனா கபூலி வரா ரிடத நமாரய ஸ்பியரோ தெரியோ. பயங்கரமானவர். ஹல்லேலூயா. ஓ லைக் கிரௌஸ் மினி ஷமீலார கோதிடமியோ ரிடத நமால யாரோ தெரியோ. அற்புதர், அற்புதர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியமான கிரியைகளை செய்கிறவர். ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பின்மாறியும் முன்மாறியும் தேசத்திலே அனுப்புவதற்கு நீர் ஆவலோடு காத்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். யோவேல் தீர்க்கதரிசி நாட்களிலே உரைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இந்த கடைசி நாட்களிலே கடைசி நிமிஷத்திலே எங்கள் நடுவிலே எங்கள் சபையிலே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே பிரத்யட்சமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிமையாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் பலவந்தம் பண்ணுகிறோம் அப்பா. உடைய ஜனத்தை கடாட்சி தரணும் ஐயா. உடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கண்டு எழுந்து வருவீராக. உம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு எழுந்து வருவீராக. சபைக்காக வைராக்கியம் கொண்டு எழுந்து வருவீராக. உம்முடைய ஊழியர்களுக்காக வைராக்கியம் கொண்டு தேவன் எழுந்து வருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழுந்தருளுமப்பா எழுந்தருளுமப்பா எழுந்தருளுமப்பா. லிமாய் மினி லஸ்மினி ஷைனி லோ குமானியா லஹுதிரிபிலோ ஹோலி மரகஸ்வியாரயா. சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள், தேவன் எழுந்தருளுவார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். தேவர்கள் நடுவிலே ஒரு நியாயம் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. சபையிலே எழுந்தருள கர்த்தர் நியாயம் விசாரிப்பீரே. சோத்ரம் 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 சோத்ரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசத்துக்காக நீர் வைராக்கியம் கொண்டு, இந்த ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டு கர்த்தர் எழுந்து உடைய வல்லமையான அதிசயமான அற்புதமான ஆச்சரியமான கிரியைகளை அதிசயிக்கப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் நடப்பிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கினி சூளையின் நடுவிலே தாசுகளோடு உடாவின கர்த்தர், சிங்கத்தின் நடுவிலே சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தாசனை காத்த கர்த்தர் என்றைக்கும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. அக்கினி ஜுவாலை எங்கள் மேலே பற்ற முடியாது, சிங்கங்கள் வந்து எங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த தேவன் என்றைக்கும் ஜீவிக்கிறார். தானியேலின் தேவன் ஜீவிக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹோலி பாய் தியோலஸ் மைனதிலே வர வர வரதேயோ. கத்தர் மாறி போகவில்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கத்தர். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தானியேலின் காலத்திலே அதிசயம் செய்த கத்தர் நம்முடைய நடுவில் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார், அப்படியே இருக்கிறார். அவர் மாறி போகவில்லை.
ஆமே, சோத்ரம் சோத்ரம். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 சோத்ரம். நம் நடுவிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய ஆவல் உள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய குறையான பாகங்களை எல்லாம் நீக்கி நிறைவிட செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 சோத்ரம். உபவாசித்து ஜபிக்க கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அழுகையோடு ஜபிக்க கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். புலம்பலோடு ஜபிக்க கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் சோத்ரம் சோத்ரம். முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்ப கர்த்தர் கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இந்த பெண்கள் ஆராதனையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் கூட இருந்து நடத்தி தந்த மகா பெரிய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் பிரத்யட்சமாக எங்களோடு சில வார்த்தைகளை ஆண்டவர் எச்சரிப்பாக பேசினீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கிருபையும் வல்லமையும் மகத்துவத்தை அனுபவிக்க நம்முடைய அதிசயமான கிரியைகள் எங்கள் மூலமாய் வெளிப்படத்தக்கதாக தேசத்தில் பயங்கரமான காரியங்கள் நடைபெறுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க அந்தரங்கத்திலே ஆண்டவரை கர்த்தரை நோக்கி புலம்பி கதறி எழுது உபவாசித்து ஜெபிக்கவும் வெளியரங்கமாக நான் பதிலை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தர வேணுமாய் கஞ்சுகிறோம். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இதன்படி ஜீவிக்கவும் அவர்களுக்கு கிருபை தாரும். எங்களை எங்களுடைய குறைகளை நீக்கி எங்களை நிறைவடைய செய்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை உள்ள செயல்களை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் தேசத்திலே வெளிப்படும்படியாய் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்கிறோம் ஆண்டவரே, விரும்பி கேட்கிறோம் ஐயா. எங்கள் தேசம் மனந்திரும்பி இரட்சிப்பை அடைந்து உடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படத்தக்கதாக கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து உடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளத்தக்கதாக அந்த எலியாவின் பலிபீடம் தகர்க்கப்பட்டு கட்டப்பட்டு எலியாவின் பலிபீடத்திலே அந்த பலி செலுத்தப்பட்ட போது தாவே ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்பதை அக்கினியை பார்த்து விழுந்தார்களே, அதே போல கிரியைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே எங்கள் தேசத்திலே நடப்பிக்க வேண்டுமாய் கெஞ்சிறோம். ஆங்காங்கே கிரியை செய்து விடும்படியா ஜெபிக்கிறோம். மூலைகளிலே முடுக்குகளிலே கிராமங்களிலே பட்டணங்களிலே காடுகளிலே மலைகளிலே கர்த்தாவே கடற்கரை பகுதிகளிலே கர்த்தாவே ஆதிவாசிகள் மத்தியிலே பழங்குடி மக்கள் மத்தியிலே ஏழை எளிய ஜனங்கள் மத்தியிலே பிச்சைக்காரர்கள் நடுவிலே வியாதியஸ்தர் நடுவிலே குஷ்டரோகிகள் நடுவிலே எப்பேற்பட்ட ஜனங்கள் நடுவிலும் நீர் கிரியை செய்ய வல்லவர். அவர்களை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் தப்புவிக்கவும் நம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கவும் நீர் போதுமான தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த இரத்தத்தின் வல்லமை அண்டு பூரணமாக எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசித்து கண்ணீரோடு ஜெபிக்க உங்களுக்கு கிருபையும் பலனையும் ஆவியானவர் தந்து விடுவாராக.